Hi dear friends, today we are going to see about Tanjavur Big Temple. That's in Tanjavur, Tamil Nadu, India. Vanakkam, Pasambiki nanbargale, innaiki namba Tanjaiyila ulla periya koyila pathi dhaan indha video la paaka porom. Idhu India la Tamil Nadu state la Tanjavur district la irukku friends. Yes, welcome to Javagas World. Vaanga friends, video kulla pogalam. Indha video va skip pannama paarenga. Tanjai periya koyil poi sutti paatha feel ungalku indha video la varum. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம டெய்லி போற டிராவல் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுல எழுதியிருக்க விஷயங்களை தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல படிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ வில் ரீட் த திங்ஸ் விச் ஆர் ரிட்டன் தேர் இன் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் த ஷாப்பிங் ஏரியா இன் சைட் த டெம்பிள் வேர் யூ வில் கெட் த டாய்ஸ், கிளே ஐட்டம்ஸ், தஞ்சாவூர் ஃபேமஸ் இன்டர்லோகேட்டர் டாய்ஸ் எக்ஸெட்ரா. இது கோயிலுக்குள்ளார உள்ள கடை வீதிங்க. இங்க களிமண் சிலைகள், பொம்மைகள், வேர்ல்டு ஃபேமஸ் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இதெல்லாம் இங்க கிடைக்கும். ஆல்சோ யூ வில் கெட் ஜூஸ் ஐட்டம், வாட்டர் பாட்டில், ஈவன் மாஸ்க். டியூ டு கொரோனா இஷ்யூஸ் மாஸ்க் இஸ் கம்பல்சரி இன் சைட் த டெம்பிள். யூ ஒன் பி அலவுட் இஃப் யூ டோன்ட் வியர் மாஸ்க். அதே மாதிரி தண்ணி பாட்டில், குளிர்பானங்கள், அப்புறம் முகக்கவசம் இதெல்லாம் இங்கே கிடைக்கும். கொரோனானால மாஸ்க் இல்லைனா கோயிலுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. மாஸ்க் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா இங்கே வாங்கிக்கோங்க. ஸ்லிப்பர்ஸ் விடுற இடம், காரில் வரவங்க ஸ்லிப்பர்ஸை காரில் விட்டுருவீங்க. நம்மள மாதிரி பஸ்ஸில் டூ வீலர்ஸில் வரவங்களா இருந்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸை ரேக்கில் வச்சு டோக்கன் போட்டுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். டிவோட்டீஸ் கேன் லீவ் யூர் ஸ்லிப்பர்ஸ் ஹியர் அண்ட் கெட் த டோக்கன் ஃப்ரம் த டோக்கன் பர்சன். 189 டோக்கன் நம்பர். ஹி இஸ் ரைட்டிங் த கவுண்டர் டோக்கன் ஃபார் அஸ். ரெண்டு பேர் For only just 2 rupees, you will be leaving your slippers and you will be getting the token for that. ஒரு ஸ்லிப்புக்கு 2 ரூபா தான் வாங்குறாங்க பெரிய கோயிலில். ரொம்ப சீப்பாக இருக்கு. சரி மேம். His name is Satish Kumar. இந்த பையன் பேரு சதீஷ் குமார். Such a good smiling face person. Come on dear friends, let's go into the temple. வாங்க நண்பர்களே, இந்த கோயிலுக்குள்ளார போகலாம். பிரகதீஸ்வரா டெம்பிள் இஸ் ஏ ஹிந்து டெம்பிள் டெடிக்கேட்டட் டு சிவா, ஆல்சோ கால்ட் ராஜராஜேஸ்வரன் டெம்பிள் ஆல் பெருவுடையார் கோயில் டெம்பிள். இட் இஸ் இஸ் லொக்கேட்டட் ஆன் த சவுத் சைட் ஆஃப் காவேரி ரிவர் இன் தஞ்சாவூர் இன் இந்தியன் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் பெரிய கோவில், ராஜராஜேஸ்வரா டெம்பிள் அண்ட் ராஜராஜேஸ்வரம். இட் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டெம்பிள் இன் இந்தியா. பெருவுடையார் கோயில் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் தமிழ் ஆர்கிடெக்சர் ஃப்ரம் த சோலா பீரியட். இட் வாஸ் பில்ட் பை கிங் ராஜராஜ சோலா ஒன் and completed in year 1010 AD. The temple turns 1000 years old in 2010. The temple is a part of UNESCO World Heritage Site known as Great Living Chola Temples along with Bragadishwara Temple, Gangaikonda Cholapuram and Airavatishwara Temple are there. Tanjai Peruvudaiyar Koil அல்லது Tanjai Periya Koil சமஸ்கிருதத்தில் பிரகதீஸ்வரர் கோயில் என்று அறியப்படும் தஞ்சாவூரில் உள்ள சோழநாட்டு காவேரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது திருவிசைப்பா பாடல் பெற்ற சிவன் கோயிலாகும். இக்கோயில் உலக பாரம்பரிய சின்னமும் இந்தியாவில் அமைந்துள்ள மிகப்பெரிய கோவில்களிலும் ஒன்றாகும். தமிழர் கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்கும் இக்கோயில் அற்புதமான கட்டிடக்கலை அம்சங்களை கொண்ட இந்திய கோயில்களில் ஒன்றாக அமைந்துள்ளது. கிபி 10 நூற்றாண்டில் புகழ்பெற்ற தமிழ் சோழ பேரரசர் முதலாம் ராசராச சோழன் இக்கோயிலை கட்டுவித்தார். 1003-1004 ஆண்டு தொடங்கி 1010 ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட இத்திருக்கோயிலுக்கு 2020 ஆண்டோடு 1010 நிறைவடைந்தன. இக்கோயில் தமிழக மிக முக்கியமான சுற்றுலா தலமாக விளங்குகிறது. 1987 ஆண்டு யுனெஸ்கோ அதாவது ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாட்டு நிறுவனத்தால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. அழியாத சோழர் பெருங்கோயில் என்ற பெயரில் இக்கோயில், கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயில், தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில் ஆகிய மூன்றும் யுனெஸ்கோ நிறுவனத்தால் பொது ஊழி உலக பாரம்பரிய களப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்திற்குட்பட்ட 88 கோயில்களில் இக்கோயிலும் ஒன்றாகும். இத்தலம் திருவசைபா திருப்பல்லாண்டு திருத்தலங்களில் ஒன்றாகும். திஸ் இஸ் ஆஞ்சநேயர் டெம்பிள், வெரி பவர்ஃபுல் காட், ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள். முதல்ல நம்ம சிவனை வந்து தரிசிச்சுட்டு அதை முடிச்சுட்டு ஆஞ்சநேயரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வராகியம்மனை பார்க்கணும். வராகியம்மன் டெம்பிளை முடிச்சுட்டு தட்சிணாமூர்த்தி, அதுக்கப்புறம் லார்ட் விநாயகா, ஃபாலோட் பை வந்து கருவூலார் சன்னதி, அதுக்கப்புறம் முருகன் டெம்பிள், சண்டிகேஸ்வரர் டெம்பிள், பெரிய நாயகி அம்மன் நடராஜர் சன்னதி வெளில வர மாதிரி இருக்கும். திஸ் இஸ் வராகியம்மன் டெம்பிள். நீங்க பாக்குற இந்த நந்தி தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சிவனுக்கு ஆப்போசிட்ல இருந்தது. ராஜராஜன் பீரியட்ல கட்டின நந்தி வந்து இந்த நந்தி தான். இது வந்து வாயிலுக்கும் நம்ம பிரகதீஸ்வரர் பிக் டெம்பிளோட கோபுரத்துக்கும் நடுவுல இருக்கும், ஆனா ஓரமா இருக்கும். இப்ப இருக்கிற பெரிய நந்தியை வந்து யார் நிறுவனாங்க, அது எப்ப வந்தது, எந்த ராஜா பண்ணாங்கிற டீடைல்ஸ் நீங்க வீடியோ பார்க்க பார்க்க தெரிஞ்சுப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். த நந்தி விச் யூ சீ நவ் இஸ் பில்ட் பை ராஜராஜ சோழன் அண்ட் இட் வாஸ் பிஃபோர் த லார்ட் Shiva in Bragadishwara Temple. But now it has changed to a bigger Nandi by the another king and I will let you know this details while we reach that bigger Nandi statue. Tanjai Periyakola Suthi 1008 Nandigal in the compound mele irukkungal theriyum. Adhe mari 1008 lingangalum irukku. And 1008 lingathai na ungal kaatuven friends. The Vimanam that is temple tower is 216 feet. Adhaadu 66 meter height and it is the tallest in the world. Tanjai Periyakoyil la iruka 216 adi vimanam da ulagathile periya vimanam.
விமானம்பாங்க. The கும்பம் of the temple is carved out of a single stone and weight around 80 tons. இந்த விமானத்துக்கு மேல உருளையா இருக்க இந்த கும்பம் வந்து ஒரே ஒரு சிங்கிள் கல்லால் ஆனது. இதோட weight வந்து 80 டன்ங்கறாங்க. There is a big Nandi statue, sacred bull, carved out of a single rock measuring about 16 feet long and 13 feet height at the entrance. இந்த கோயில் உள்ள 16 அடி நீளமுள்ள 13 அடி உயரமுள்ள பெரிய நந்தி ஸ்டாச்சு ஒரே கல்லால் ஆயிருக்குங்கறாங்க. இப்போ நீங்க பாக்குறது தான் சிவனை பார்த்துட்டு வெளில வர இடம். அதே மாதிரி இது வந்து தட்சிணாமூர்த்தி சன்னதி. தட்சிணாமூர்த்தி சன்னதி ஒரு ஹைட்ல இருக்கும். நீங்க ஸ்டெப்ஸ்ல ஏறி மேல போய் பாக்குற மாதிரி தான் இருக்கும். த லார்ட் தட்சிணாமூர்த்தி சன்னதி இஸ் லிட்டில் பிட் ஹைட். யூ வாண்ட் டு கிளைம்ப் அப் த ஸ்டெப்ஸ் டு சீ த லார்ட் தட்சிணாமூர்த்தி. திஸ் இஸ் லார்ட் விநாயகர் சன்னதி. இப்போ நீங்க பார்த்தது தான் விநாயகர் சன்னதி. திஸ் இஸ் த ராஜகோபுரம் ஆஃப் பிரகதீஸ்வரர் டெம்பிள். இதுதான் ராஜகோபுரம் வாங்க. த என்டையர் டெம்பிள் ஸ்ட்ரக்சர் இஸ் மேட் அப் ஆஃப் கிரானைட்ஸ். இந்த கோயில் முழுக்க முழுக்க கிரானைட் கற்களால் கட்டப்பட்டது. மோர் தன் 130,000 டன்ஸ் of granite is said have been used to build it. தோராயமா 130,000 டன் கிரானைட் வந்து இந்த கோயில் கட்டத்துக்கு யூஸ் பண்ணிருக்குதுன்னு சொல்லி யூகிக்கிறாங்க. ஒரு டன்னா 1000 கிலோ, அப்போ 130,000 டன்னா எவ்வளவு யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாட் அஸ்டவுண்ட் ஹிஸ்டாரியன்ஸ் இஸ் தட் தேர் வாஸ் நாட் ஈவன் அ சிங்கிள் கிரானைட் குவாரி இஸ் அபவுட் 100 கிலோமீட்டர் ரேடியஸ் ஆஃப் த டெம்பிள். 100 கிலோமீட்டர் சுத்தளவுல ஒரு சின்ன கிரானைட் குவாரி கூட இல்ல. இதான் வரலாற்று ஆசிரியர்களே வியக்க வச்சது இந்த கோயில் கட்டிருக்கிறதுல. திஸ் மீன் தட் டிரான்ஸ்போர்டிங் தி ஸ்டோன் வுட் ஹேவ் பீன் எ ஹெர்குலியன் டாஸ்க். இந்த கோயில் கட்டினதே கடுமையான பணி. ஆனா இந்த கற்களை இந்த கோயிலுக்கு கொண்டு வந்தது அதை விட மிக கடுமையான பணியா இருக்குங்க. நல்ல வெயில் அடிக்கிற டைம்ல நம்ம இந்த மண்டபத்துக்குள்ளார கோயிலை சுத்தி நடந்து வரலாம். இந்த 1008 லிங்கங்கள் சொல்லியிருந்தால அந்த 1008 லிங்கங்களும் இந்த மாதிரிதான் இருக்கும். இதுக்கு லெஃப்ட் சைட்ல ஃபுல்லா 1008 லிங்கங்கள் இருக்கும். நீங்க பார்த்து கும்பிட்டுட்டே வரலாங்க. ஐ ஆல்ரெடி டோல்ட் ரைட் 1008 லிங்காஸ். யூ கேன் சி த 1008 லிங்காஸ் ஓவர் தேர் இன் த லெஃப்ட் சைட். யூ கேன் ப்ரே அண்ட் கம் இன் த சைட் வேஸ். டியூரிங் சன்னி டேஸ் யூ கேன் வாக் இன் திஸ் ஏரியா. சன் வோன்ட் அஃபெக்ட் யூ மச். பட் ராஜராஜ சோழா இன்சிஸ்ட் ஆன் யூஸ் ஆஃப் தி ஸ்டோன்ஸ். ஆல் தி ஃபியூச்சர்ஸ் மேக்ஸ் திஸ் சோழா டெம்பிள் ஆஃப் தஞ்சாவூர் எ மேக்னம் ஆப்டஸ் ஆஃப் சோழா ரீஜியன். அதோட நம்ம ராஜராஜ சோழ மன்னர் வந்து இந்த கிரானைட் கற்களை அந்த கோயிலை கட்டினதுனால தான் இது தலை சிறந்த படைப்பாக இன்னும் காணப்படுதுங்க. திஸ் இஸ் த வெல் விச் இஸ் சீன் பிஹைண்ட் த டெம்பிள். இதான் வந்து கோயிலுக்கு பின்னாடி உள்ள கிணறு. இதுல எல்லாம் காசு போட்டு விளையாடுவாங்க. இந்த மரத்தை நல்லா பார்த்துக்கோங்க. இதோட கதையை பின்னாடி சொல்றேன். பிளீஸ் வாட்ச் திஸ் ட்ரீ. ஐ வில் சே த ஸ்டோரி பிஹைண்ட் த ட்ரீ. த டெம்பிள் விச் இஸ் சி லெஃப்ட் சைட் இஸ் முருகன் சன்னதி. அதாங்க முருகன் சன்னதிமாங்க. த டெம்பிள் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் விசிட்டட் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உள்ள அதிக பார்வையிடப்பட்ட சுற்றுலா தலங்களில் இந்த கோயில் முதன்மையானது. இந்த கோயிலை சுற்றி இன்னும் பல மர்மங்கள் வந்து இருக்குங்க. இந்த மரத்தில் வந்து பள்ளி தெரியுதான்னு பார்ப்பாங்க. இந்த மரப்பள்ளியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்குமாங்க. த பீப்புள் கம்ஸ் டு திஸ் ட்ரீ வில் சர்ச் ஃபார் த லிசார்ட் அண்ட் ப்ரே டு த லிசார்ட் இன் த ட்ரீ. நாங்கள் எப்போ இந்த கோயிலுக்கு இருந்தாலும் இந்த மரத்தில் மரப்பள்ளி தெரியுதான்னு பார்ப்போம். பார்த்து வேண்டிட்டு தாங்க போவோம். வென் எவர் யூ கம் டு திஸ் பிளேஸ் யூ வில் சர்ச் ஃபார் த லிசார்ட் அண்ட் ப்ரே டு த லிசார்ட். த இன்ஸ்பிரேஷன் டு பில்ட் த டெம்பிள் கேம் டு ராஜராஜ சோழா டூரிங் இஸ் விசிட் டு ஸ்ரீலங்கா அண்ட் இஸ் த ரிசல்ட் ட்ரீம் ஹி ஹேஸ் பில்ட் திஸ் ஒன். ராஜராஜ சோழா ஸ்ரீலங்கா போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் இவருக்கு இந்த கோயிலை கட்டின உத்வேகம் வந்துச்சு. அந்த கனவோட வெளிப்பாடு தான் இந்த கோயிலை கட்டினது. இப்போ நீங்கள் பார்த்தது தான் கருவூரார் சன்னதிமாங்க. இந்த சன்னதி கட்டினதுனால தான் வந்து இந்த பில்லர் நின்றுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு சின்ன ஷேக் இருந்தது. கருவூரார் சன்னதி கட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த ஷேக்கே நின்று இந்த கோயில் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த கோயில் சிமெண்டால் கட்டப்பட்டதில்லை. எல்லாமே இன்டர்லாக்கிங் பிரிக் டெக்னாலஜி அப்படிம்பாங்க. அந்த டெக்னாலஜியை வச்சு இந்த முழு கோயிலையும் கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சண்டிகேஸ்வரர் சன்னதிம்பாங்க. சண்டிகேஸ்வருக்கு இவ்வளோ பெரிய சன்னதி தஞ்சாவூர் பெரிய கோயிலில் தாங்க நான் பார்த்தேன். திஸ் டெம்பிள் இஸ் நாட் மேட் அப் ஆஃப் சிமெண்ட்ஸ். இட்ஸ் டோட்டலி மேட் அப் ஆஃப் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் டெக்னாலஜி. திஸ் இஸ் சண்டிகேஸ்வரர் டெம்பிள் அண்ட் திஸ் ஒன் இஸ் முருகன் டெம்பிள். அதாங்க முருகன் டெம்பிள். தஞ்சாவூர் பிக் டெம்பிள் எக்ஸ்போன்ஸ் த நம்பர் ஆஃப் அல்பாபெட் in Tamil by distance and height it was designed. தமிழ்ல உள்ள எழுத்தோட எண்ணிக்கையின் படி இதோட உயரத்தின் நீளத்தையும் அளந்து இந்த கோயிலை கட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை பத்தி பார்ப்போம். Come on, let's see. Tamil language totally have 247 Tamil letters. அதாவது தமிழ்ல 247 தமிழ் எழுத்துக்கள் இருக்கு. The distance between சிவலிங்கம் and நந்தி is 247 feet. அதாவது சிவலிங்கத்துக்கு நந்திக்குள்ள டிஸ்டன்ஸ் 247 அடிகள் ஆகுது. உயிர் எழுத்து 12. The soul letters is 12. Height of Lord Shiva in the form of Lingam inside the temple is 12 feet. சிவன் லிங்கமா இருக்கிறது 12 அடி. உயிரெழுத்தோட எண்ணிக்கையும் 12. உயிர்மை எழுத்து 216. சோல் பாடி லெட்டர் 216. த ஹைட் ஆஃப் கோபுரம் இஸ் 216 ஃபீட். த ஈக்குவல் டு உயிர்மை எழுத்து. இந்த கோபுரத்தோட உயரம் 216 அடி. உயிர்மை எழுத்தோட எண்ணிக்கை 216. எ லாங் அசோசியேட்டட் மைத் வித் திஸ் டெம்பிள் இஸ் தட் ஷேடோ ஆஃப் த மெயின் ஸ்ட்ரக்சர் டஸ் நாட் ஃபால் இன் த கிரவுண்ட். இந்த கோயிலில் உள்ள ராஜகோபுர விமானத்தோட நிழல் வந்து தரையில படாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி இந்த ராஜகோபுர விமானத்தோட நிழல் வந்து தரையில படலங்க. ஏன்னா அதுக்கேற்ற
மாதிரி நம்ம ராஜராஜ சோழன் டிசைன் பண்ணி இந்த விமானத்தை வந்து கட்டியிருக்காருன்னு சொல்றாங்க. மெய்யெழுத்தை பத்தி சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. மெய்யெழுத்து 18, பாடி ஆஃப் த லெட்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18, ஹைட் ஆஃப் சிவலிங்க பீடம் இஸ் 18 ஃபீட். சிவலிங்க பீடத்தோட உயரம் 18 அடி, மெய்யெழுத்தும் 18ங்க. அதே மாதிரி ஆயுத எழுத்து 1, கோயிலுள்ள கொடிமரமும் 1, டெம்பிள் பிளாக் இஸ் 1 அண்ட் ஆயுத எழுத்து இஸ் ஆல்சோ 1. தமிழ் எழுத்துக்களை வந்து நீங்க இந்த கல்வெட்டுல பாக்கலாம். யூ கேன் சி த தமிழ் கார்விங்ஸ் இன் தி ஸ்டோன்ஸ். ஃபுல்லா கிரானைட் கற்களால் ஆன கோவில்ல இந்த இடம் மட்டும் சின்னதா கட் பண்ணி உள்ள செங்கல் வச்சிருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு போய் பார்ப்போம். திஸ் டெம்பிள் இஸ் ஃபுல்லி மேட் அப் ஆஃப் கிரானைட்ஸ் அண்ட் தேர் இஸ் எ ஸ்மால் பிட் ஓவர் தேர் விச் இஸ் கட் அவுட் அண்ட் விச் இஸ் கெப்ட் இன்சைட் பை பிரிக்ஸ். கம் ஆன் ஃப்ரெண்ட்ஸ், லெட்ஸ் கோ தேர் அண்ட் சி வாட் இஸ் தட் ஒன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் தேர் இஸ் ரிட்டன் இன் தமிழ். தமிழ் என்ன இருக்காங்கன்னு கொஞ்சம் கொஞ்சம் புரியுற அளவுக்கு எழுதியிருக்காங்க. இஃப் யூ நோ தமிழ், யூ கேன் பாஸ் திஸ் சீக்வன்ஸ் அண்ட் ரீட் த தமிழ் வேர்ட். உங்களுக்கு நல்லா தமிழ் படிக்க தெரிஞ்சதுன்னா இதை பாஸ் பண்ணி கூட படிச்சு பார்க்கலாம். அந்த அளவுக்கு கொஞ்சம் கிளியரா தான் இருக்கு இந்த தமிழ் எழுத்துக்கள். எவ்வளவு கஷ்டப்பட ராஜராஜ சோழன் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. இதை ஈஸியா உடச்சு உள்ள செங்கல் வச்சிருக்காங்க. இவ்வளவு பின்னம் பண்ணிருக்காங்க. பார்க்கவே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ராஜராஜ சோழன் பில்ட் திஸ் டெம்பிள் வெரி பிரேவ்லி அண்ட் தி போர் பீப்புள்ஸ் ஓவர் ஹியர் ஹவ் கட் த டெம்பிள் அண்ட் டேமேஜ் தீஸ் திங்ஸ். திஸ் இஸ் த வே யூ கேன் கோ டு த சைட் வால்ஸ். இதுதான் வந்து சைட்ல இருக்க வால்ஸ்க்கு போற வழிங்க. 1010 பழமையான இந்த ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் பல மன்னர்கள் தஞ்சையை ஆண்டிருக்காங்க. ராஜராஜ சோழன் தான் பேர் போனவர். அதுக்கு மெயினான காரணம் இந்த தஞ்சை பெரிய கோயில்னு கூட சொல்லாங்க. திஸ் டெம்பிள் இஸ் 1010 இயர்ஸ் ஓல்டு டெம்பிள் அண்ட் ஆஃப்டர் ராஜராஜ சோழன் தேர் ஆர் மெனி கிங்ஸ் ஹவ் ரூல்டு தஞ்சாவூர் பட் ராஜராஜ சோழா இஸ் த ஒன்லி நேம்டு கிங். இட்ஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் தஞ்சாவூர் பிக் டெம்பிள். இதுதாங்க சிவன் சன்னதிக்கு போற வழி. நம்ம சாமி வந்தோடனே கும்பிட்டோம், அதனால சாமி கும்பிட பொழச்சுமோ உங்களுக்காக காட்டுறதுக்காக போயிட்டு வரங்க. திஸ் இஸ் த வே டு சேவா த லார்ட் சிவா. அட் த ஃப்ரண்ட் ஃபேஸ் யூ ஹேவ் விநாயகர் சன்னதி, பைரவர் சன்னதி அண்ட் சனி பகவான் சன்னதி. விநாயகர், சனி பகவான், பைரவர் சன்னதி எல்லாம் பார்த்து தான் நீங்க உள்ள சிவன் பார்க்க போவீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு லெஃப்ட்ல இருக்கதான் பெரியநாயகி அம்மன் சன்னதி. இது வந்து நந்தி சன்னதி. நல்லா பாருங்க. த திங் விச் இஸ் சீன் இன் த லெஃப்ட் சைட் இஸ் பெரியநாயகி அம்மன் டெம்பிள் அண்ட் த திங் விச் இஸ் சீ ஸ்ட்ரைட் இஸ் நந்தி டெம்பிள். நந்திக்கு முன்னாடி இருக்கதாங்க கொடிமரம். திஸ் இஸ் த பிளாக் ஆஃப் த டெம்பிள். இந்த பெரிய நந்தியை யார் கட்டினாங்க அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு சொல்றேன். இதோட உயரம் நீளத்தெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த நந்தி மண்டபம் வந்து தஞ்சாவூர் நாயக்கர் மன்னர் செவப்ப நாயக்கரானால கட்டப்பட்டதுங்கிறாங்க. திஸ் நந்தி வாஸ் பில்ட் பை செவப்ப நாயகர். த நந்தி பில்ட் பை ராஜராஜ சோழன் இஸ் குவைட் ஸ்மால், சோ ஹி பில்ட் த பிக்கர் நந்தி விச் இஸ் ஈக்குவல் டு சிவலிங்கா. இந்த கோயிலில் நடக்கிற விழாக்கள் என்னென்னா, த ஃபங்க்ஷன் விச் ஹெல்ட் இன் திஸ் டெம்பிள் ஆர் பிரம்மோற்சவம், ராஜராஜ சோழன் பிறந்த நாள் விழா, அன்னாபிஷேகம், திருவாதிரை, ஆடிப்புறம், கார்த்திகை, பிரதோஷம், சிவராத்திரி, தேரோட்டம். இந்த நந்தி மண்டபத்துக்கு லெஃப்ட் சைடில் நடராஜர் சன்னதி இருக்கும். யூ வில் பி சீயிங் த நடராஜர் சன்னதி இந்த லெஃப்ட் சைட் ஆஃப் த நந்தி மண்டபம். அதே மாதிரி இந்த தஞ்சை பெரிய கோயில் அப்புறம் இந்த அரண்மனை சுத்தி அகலிகள் இருக்குங்கிற வெளியில போகும்போது உங்களுக்கு இந்த அகலிகளை காட்டுறேன். There is a big agali around this palace and this big temple. I will show you that agali when we go out. எவ்வளவு கம்பீரமா இருக்காரு பாருங்க இந்த நம்ம நந்தியார். Mighty and brisk நந்தி ஸ்டாச்சு. அவ்வளவுதான், கோயில முடிச்சுட்டு வெளில வரும். நம்ம செருப்பை மறக்காம வாங்கிட்டு போனோம் இந்த இடத்துல. We should not forget our slippers and the things in the clock room. இந்த கோயிலோட கட்டமைப்பு, இதோட பிரம்மாண்டம், உள்ள இருக்க பிரகாரங்கள் இதை பத்தி தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலோட வாயிலையுமே இவ்வளவு அழகா டிசைன் பண்ணிருப்பாங்க பாருங்க. பயங்கர சூப்பரா டிசைன் பண்ணிருப்பாங்க. கார்விங்ஸ் ஒன்னொண்ணுமே கட் பண்ணி சூப்பரா வந்து நேர்த்தியான முறையில வந்து ராஜராஜ சோழன் கட்டிருப்பாங்க. You will be getting the detailed output of the temple when you enter this temple. You will see this clear image output of the temple. If you like our video, please do support, share, comment, like and subscribe. Don't miss to hit the bell button, dear friends. Then only you will get the daily travel updates, dear friends. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் பண்ணுங்க. அப்பதான் நம்ம டெய்லி போற டிராவல் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ பெரிய கோயிலை ஒரு வழியாக உங்களை சுற்றி காமிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் வெளியில், இதுதான் அகலி. இது வந்து கோயிலுக்கு வெறி பிரகாரத்தில் நீங்கள் சுற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ஏரியா. அகலியில் முதலை, பாம்பு இந்த மாதிரி விஷ ஜந்துக்களை வந்து விட்டுருப்பாங்க. ஏன்னா எதிரிகள் வந்து வரும்பொழுது அதை எதிரிகளை தாக்கி நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அதோட தண்ணி முதல்ல வச்சிருப்பாங்க. இப்போ வந்து தண்ணி இல்லை அதில். தண்ணி இருக்கும்போது இன்னும் பயங்கர அழகாகவும் சூப்பராகவும் இருக்கும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா இப்போ இருக்க மெயின் ரோடுக்கு நம்ம ரீச் ஆகிடுவோம். மெயின் ரோடு ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த பக்கம் கார் பார்க்கிங் வந்துடும். திஸ் இஸ் டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலர் பார்க்கிங் விச் இஸ் ஹெல்ட் பிஃபோர் த பிரகதீஸ்வர டெம்பிள். நடுவில் மெயின் ரோடு இருக்கு. அந்த மெயின் ரோடு இந்த பக்கம் கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் இருக்கும். அதே மாதிரி நம்ம கோயில் வந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்க பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா ஈஸியாக நடந்தே கோயிலுக்கு வந்துடலாம். கார் பார்க்கிங் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருக்கும் டூரிஸ்ட்டுக்கு. கோயிலுக்கு ஆப்போசிட்ல கார் அப்புறம் டேஸ்டா இருக்கும். மறக்காம வாங்கி சாப்பிடுங்க. அதே மாதிரி தஞ்சாவூர் தலையாட்டி போகாம மறக்காம வாங்கிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ்.